கடந்த வாரத்திலே நாம் பேதுருவினுடைய ஊழியத்தை பற்றி சில காரியங்கள் படித்தோம். Last week we saw about the ministry of Apostle Peter. அடுத்ததாக பேதுருவினுடைய ஊழியத்திலே ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்கு வருகிறோம். And nextly we come into the important part in the ministry of the Apostle Peter. அதாவது இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய அனுபவம். And now it is a new experience what it was not seen in him. இதுவரைக்கும் யூதர்கள் தான் பரிசுத்தாவி பெற்றார்கள், யூதர்கள் தான் ரட்சிப்படைந்தார்கள், பிரஜாதியார் யாரும் ரட்சிப்படையவும் இல்லை, பரிசுத்தாவி பெறவும் இல்லை. Only the Jewish people, only they got the salvation and also they were anointed, but not the Gentiles. ஆனால் இப்பொழுது பேதுருவின் ஊழியத்தின் மூலமாக பிரஜாதியும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று அல்லது ரட்சிப்படைந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று சபையோடு சேர்க்கப்பட்ட ஒரு அனுபவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Now you can see in the time of the Apostle Peter, even the Gentiles, they were able to get the salvation and anointed, and they were added to the church. சபையினுடைய ஒரு விசேஷமான அனுபவம் எல்லா ஜாதிகளையும் கிறிஸ்துவின் சரீரமாய் மாற்றுவது. And what is the great speciality of the church? Making all the nations and all the kindreds as glorious people. அது முதலாவது அந்த புரஜாதியின் மத்தியிலே இந்த சுவிசேஷத்தோடு பேதுருவை தான் கர்த்தர் அனுப்புகிறார். Only in the midst of the Gentile with this gospel, God is only sending Peter. எப்படி என்று சொல்கிறேன். But I want to tell in what a manner it is. அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் வரும்போது, while you come into Acts of Apostles 10 chapter, செசரியாவிலே இத்தாலியா பட்டாளத்தில் கொர்னலியு என்கிற ஒரு நூற்றுக்கு அதிபதி இருந்தான். Now we read in Caesarea there is one Italian captain that is Cornelius. கொர்னலியு என்ற பெயரே ஒரு புரஜாதி பெயர். Even the name Cornelius, it's a Gentile name. இவன் ஒரு பக்தி உள்ள புரஜாதியானாக இருந்தான். And he was a very devout Gentile. இவன் செசரியா பட்டணத்திலே இத்தாலிய பட்டாளத்தில் இவன் வேலை செய்தான். And he was working in the city of Caesarea in the Italian band. இவனுடைய வீட்டை சுற்றிலும் அநேக யூதர்கள் குடியிருந்தார்கள். Around his house many Jewish people were dwelling in those days. யூதர்கள் வழக்கமாக ஜெபிப்பது இந்த கொர்னலியு அதை கண்டான். And even Cornelius has watched how the Jewish people habitually how they made prayers. தொழுகையிலே முஸ்லிம்களை விட யூதர்கள் தான் மிகவும் வைராக்கியமாக இருப்பார்கள். Even in the matter of worship the Jewish people will be much zealous than the Muslims. இப்பொழுது பாருங்கள், முஸ்லிம்கள் ஒவ்வொரு காலையிலே மத்தியானம் சாயங்காலம் எல்லாம் அவர்கள் நமாஸ் பண்ணுறாங்க பாருங்க. இதை விட யூதர்கள் அதில் மிகவும் ஒழுங்காக வைராக்கியமாக இருப்பார்கள். Now you can find the Muslims morning, afternoon and evening in making that worship very regularly in such a way. The Jewish people also will be zealous in making those worship. இவர்களுடைய அந்த வழக்கமான ஒழுங்கான ஜபத்தை கண்ட கொர்னலியு தானும் ஜபிக்கிறவனாக மாறினான். When he had seen those habitual, the systematic prayer of those Jewish people, he also changed to be a praying man. அப்படிதான் இவன் ஜெபிக்கிறவனாக மாறி இருப்பான் என்று நான் நினைக்கிறேன். And I think only in that way you might have learned how he became a prayerful man. கொர்னலியு ஒருமுறை ஜெபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தருடைய தூதன் வந்து கொர்னலியுவினிடத்தில் சொன்னான், கொர்னலியுவே உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எட்டியிருக்கிறது என்று சொன்னான். And while Cornelius was praying, even the angel appeared and said, oh Cornelius, in your prayer and alms all the good things have reached the presence of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இவன் புரஜாதியாக இருந்தாலும் இவன் ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். Even though he was a Gentile, but he was a man of prayer. தேவன் யாருடைய ஜெபங்களையும் கேட்கிற தேவனாக இருக்கிறார். God is the Lord who is able to hear the prayers of anyone. கொர்னலியுவே, உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய தான தர்மங்களும் கர்த்தர் சமூகத்தில் வந்து எட்டியிருக்கிறது. Oh Cornelius, your prayer, your alms, all have reached the presence of God. கொர்னலியு ஒரு ஜெபிக்கிறவன் மட்டுமல்ல, தான தர்மங்கள் செய்கிற ஒரு அன்புள்ள மனுஷனாகவும் இருந்தான். Cornelius not only a praying man, he was so liberal having giving alms to the poor. நாம் ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும், தான தர்மங்கள் செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். And we had to be a praying people, at the same time we must also give alms. சிலர் ஜெபிப்பார்கள், ஆனால் கொஞ்சம் ஒரு ஏழைகளுக்கு ஒரு சின்ன தர்மம் கூட செய்ய மாட்டார்கள். Some people will be praying even for a little alms, they won't even do to the poor people. நாம் ஜெபிக்கவும் வேண்டும், தர்மங்களும் செய்ய வேண்டும். We have to pray, at the same time we must also give alms to the poor. நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய தர்மங்களும் தேவ சமூகத்தில் போய் எட்டுகிறதாம். Even our prayer, even our alms all reach the presence of the Lord. தூதன் சொல்கிறான்,
even the angel says, உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய தர்மங்களும் தேவ சமூகத்தில் வந்து எட்டியிருக்கிறது. And your prayer, your alms on all the reach the presence of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? But now what you have to do? யோப்பா பட்டணத்திலே பேதுரு என்பவன் சீமோன் என்கிறவனுடைய வீட்டில் இருக்கிறான். Now here in the city of Joppa, now the Peter is found in the house of Simon. அப்போஸ்தலனாகிய பேதுரு சீமோன் என்கிறவனுடைய வீட்டிலே யோப்பா பட்டணத்தில் இருக்கிறான். And even the city of Joppa, Apostle Peter is found in the house of Simon. நீ ஆள் அனுப்பி அவனை அழைத்து கொண்டு வா. You just send a person and bring him into this place. The Cornelius ஆண்டவர் கொடுத்த தரிசனம். This is a vision God given to Cornelius. அதற்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அதே சமயத்திலே பேதுருவும் என்ன செய்து கொண்டிருக்கிறார் பாருங்கள். At the same time you can see what Peter also doing in that place. லித்தாவிலும் யோப்பாவிலும் தன்னுடைய ஊழியங்களை முடித்த பின்பு, after finishing the Lydda and Joppa his ministry, சீமோனின் வீட்டில் பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். And Peter was praying in the house of Simon. அவ்வேளையில் பேதுரு இனிமேல் செய்ய வேண்டிய ஊழியத்தை குறித்து அவருக்கு ஒரு தரிசனம் உண்டாகிற்று. And now here Peter had a vision, the ministry what he must do after that. அங்கே கொர்னேலியு ஜெபித்து கொண்டிருந்த போது கொர்னேலியுவினிடத்தில் தூதன் வந்து அவனுடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் கேட்கப்பட்டது என்று சொன்னான். And even while Cornelius was praying in his house, the angel appeared and told that his prayer and alms had reached the presence of the Lord. அதே சமயத்தில் இங்கே பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது இங்கே அவனுக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். At the same time while Peter was praying in this place, God had given a vision. தேவனுடைய ஜனங்கள் கொஞ்ச நேரம் கிடைத்தாலும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Even the people of God, when they get at least time, even in that time they must be a praying people. செல்லப்பா என்ற ஒரு பிரதர் எனக்கு தெரியும். I know one brother Chellappa. ஒரு விசுவாசி. And he was a believer. Air Force-ல வேலை செய்துட்டு இருந்தார். And he was working in the Air Force. மத்தியான சாப்பாட்டுக்கு வருவார். And he would be coming for the afternoon for the lunch. மத்தியான சாப்பிட்டு முடித்து கொஞ்ச நேரம் இருக்கும். அந்த நேரத்துல உட்கார்ந்து முழங்கால அந்நிய பாஷை பேசி ஜெபிச்சுட்டே இருப்பார். And after taking food in the afternoon, we would be having only at least time, even in that he will be kneeling down, filling in the Holy Spirit and speaking unknown tongue. ஜெபம் என்பது நம்ம விட்டு நீங்காத ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும். Even prayer must be an experience which will never be removed from us. பொது இடங்களில் ஜெபிப்பார்கள். ஆனால் தனியே அவர்களுக்கு ஜெபிக்கிற ஒரு வழக்கம் இருக்காது. Some people in a common place they would be praying, but they don't have a personal prayer. தேவனுடைய மனுஷன் இப்படி சொல்கிறார், நாம் பொது இடங்களில் ஜெபிக்கிற ஜெபங்கள் நம்முடைய தனி ஜெபத்தின் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். Even one person says whatever the common prayer we make in the open places, it must be the beginning of our personal prayer. சிலர் பொது இடங்களில் ஜெபிப்பார்கள், தனியே ஜெபிக்க மாட்டார்கள். பொது இடங்களில் நீ பண்ணுகிற ஜெபம் உன்னுடைய தனி ஜெபத்தின் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். And even whatever the prayer you make in the common place, even that should be the continuity of our personal prayer. அப்படிதான் அந்த செல்லப்பா ஜெபிப்பார். Only that brother Chellappa would pray in that way. கொஞ்ச நேரம் கிடைத்தாலும் அவர் ஜெபம் பண்ணுவார். Even when he gets a little time, he will be praying with the Lord. பேதுருவை வரவழைப்பாயாக என்று சொல்கிறார். Your God was saying to Cornelius, just you send a person to bring that apostle Peter. பேதுருக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். But he had given a vision to Peter. அந்த தரிசனம் என்ன தெரியுமா? What was that vision, you know? நாலு முனைகளும் கட்டப்பட்ட ஒரு துப்பட்டி கூடு போல பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்தது. Now here we can find in the four corner being knit together a vessel is something like descending down. நாலு பக்கமும் இறங்கி வந்தது. The four corner, a sheet of four corner being knit together and made as a vessel, in that form it was descending down. அதிலே சுத்தமும் அசுத்தமான பிராணிகள் இருந்தன. And even in that, clean and unclean beast were found. தரிசனத்தின் தாற்பரியம் என்ன? What is the inner meaning of this vision? இது யூதரையும் பிரஜாதியாரையும் ஒன்றாக்கக்கூடிய தேவ சித்தத்தை காண்பிக்கிறது. It only speaks about reveal about the will of God uniting the Gentiles and the Jewish people. யூதர்களையும் பிரஜாதிகளையும் ஒன்றாக்கக்கூடிய ஒரே சரீரமாக்கக்கூடிய தேவனுடைய மனதை காண்பிக்கிறது. It's only revealing about the mind of God uniting those Gentiles and Jewish people as a one body. இந்த வேளையிலே பேதுரு பசியாக இருந்தார். In that time, even Peter was so hungry. பேதுரு பசியாக இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It was written that he was so hungry in that time. அது சாதாரண பசி அல்ல. It was not an ordinary hunger. அந்த பசிக்கு ஒரு அர்த்தம் உண்டு. Even that hunger is having a great meaning behind. பேதுரு பசியாக இருந்தார்.
And Peter was in a hungry mood. அதுபோல இயேசு கிறிஸ்து பற்றி கூட இயேசு பசியாக இருந்தார் என்று வாசிக்கிறோம். And also we could find about Jesus Christ, he was hungry. தன்னுடைய ஊழியத்தின் தொடக்கத்திலே இயேசு பசியாக இருந்தார். Even in the beginning of his ministry, Jesus was so hungry. தன் ஊழியத்தை சிலுவையிலே முடிக்கும்போது அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். While he was finishing his ministry on the cross, he was saying that he was too thirsty. இயேசு தன்னுடைய ஊழியத்தை தொடங்கும்போது பசியாக இருந்தார். Even while Jesus started his ministry, he said that he was hungry. ஊழியத்தை அவர் முடிக்கும் போது அவர் தாகமாக இருந்தார். While he finished his ministry, he said that you are thirsty. அப்படியென்றால் அந்த பசியும் அந்த தாகமும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. Even that hunger, that thirst is having a great meaning behind. இங்கே பேதுரு பசியாக இருந்தார் என்று வாசிக்கிறோம். Now here we see about Peter was hungry. அந்த தரிசனத்தை பற்றி படிங்க. அப்போஸ்தலர் 10 அதிகாரம். Acts of Apostles 10 chapter. அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாய் இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் நாலு முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான நாலு கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு அடித்து குசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. பேதுரு பசியாக இருந்தான். Now here Peter was very hungry. இந்த பசி வெறும் அவனுடைய சரீரத்தில் உண்டான பசி மட்டுமல்ல. And even this anger, it is not an ordinary anger he had in his body. அவன் நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை குறித்துள்ள ஒரு பசியாகவும் இருந்தது. Even that angry, the ministry what he ought to fulfill, that angry was it was. அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஜனங்களே, oh anointed the people of God. அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஊழியக்காரர்களே, oh anointed servants of God. நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தையும் தேவ சித்தத்தையும் குறித்து உங்களுக்கு ஒரு பசி தாகம் உங்களுடைய ஜீவியத்தில் இருக்க வேண்டும். Even the ministry, even the will of God, to fulfill it you must have hungry. நம்முடைய ஊழியம் என்பது ஏதோ டைம் டேபிள் போட்டு செய்கிற ஊழியம் அல்ல. Our ministry is not just making a schedule and timetable and doing that. நாம் நிறைவேற்ற வேண்டிய தேவ சித்தத்திற்காக நமக்கு ஒரு பசியும் ஒரு தாகமும் இருக்க வேண்டும். What the will of God, we must have some hunger and as well as some thirst. பேதுரு பசியா இருந்தார். And Peter was hungry. ஏன் அந்த இடத்துல பசியா இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது? Why it was written that Peter was hungry? அந்த பசி, even that anger, அந்த தாகம், even that thirst, அவர் நிறைவேற்ற வேண்டிய தேவ சித்தத்தை குறித்துள்ள பசியும் தாகமுமா இருக்கிறது. It all reveal about what the will of God, he must reveal the thirst and hunger. அவர் நிறைவேற்ற வேண்டிய தேவனுடைய ஊழியத்தை குறித்துள்ள பசியும் தாகமுமா இருக்கிறது. What the ministry he must fulfill, that was the thirst and hunger. பேதுருவே அடித்து புசி என்று சொன்னார் கர்த்தர். And God said, oh Peter, slay and eat it. பேதுருவே அடித்து புசி. Oh Peter, slay and eat it. அந்த மிருகங்கள், அசுத்தமான மிருகங்கள் இருக்கிறது, சுத்தமான மிருகங்கள் இருக்கிறது. And that even that beast, something where clean, somewhere unclean and common. அந்த நாட்களிலே எல்லாரும், அந்த யூதர்கள் எல்லா மிருகங்களையும் புசிக்க மாட்டார்கள். Even in those days, Jewish people will never eat all animals. அசுத்தமான மிருகங்கள் என்றும் சுத்தமான மிருகங்கள் என்றும் லேவிய ராகமம் 11 அதிகாரத்திலே ஆண்டவர் பிரித்து கொடுத்தார். Even in Leviticus 11 chapter, the clean animal and unclean animal God classified and given instruction. அசுத்தமானவைகளை அவர்கள் புசிக்க மாட்டார்கள். Unclean animals or beasts, they will never eat it. கர்த்தாவே நான் அசுத்தமானதை புசித்ததில்லையே என்று சொல்லுகிறார். And he was saying, Lord, I never eat in common and unclean. கர்த்தர் சொன்னார், நான் தேவன் சுத்தமாக்கினதை நீ அசுத்தமாய் எண்ணாதே. Whatever God had made clean, don't think it as unclean. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning behind? அந்த நாட்களிலே யூதர்கள் என்றும் புறஜாதியார் என்றும் பெரிய ஜாதி வித்தியாசம் இருந்தது. In those days there was a great difference as a Jewish people as a Gentiles. இந்தியாவிலும் கூட எத்தனையோ இடங்களிலே ஜாதி வித்தியாசங்கள் இருந்தன. Even in India they had a lot of difference of castes. அதெல்லாம் கொஞ்சமா கொஞ்சமாக மாறிவிட்டது. And all gradually all been wiped away. இப்பொழுது அங்கங்கே மறைவாக மறைவாக அந்த ஜாதி வித்தியாசங்கள் இருக்கின்றன. And there hidden and hidden you can find the difference of caste is working out. அந்த ஜாதி வித்தியாசம் என்பது தேவனுடைய மனதுக்கு விரோதமான ஒரு காரியம். Even that caste difference, it is something against the mind of God. ஜாதி வித்தியாசம் என்பது ஊழியத்திற்கு விரோதமான ஒரு காரியம். And even the difference of caste, it is something against the ministry. தேவ சித்தத்துக்கு விரோதமான ஒரு காரியம். It is something against the will of God. இன்னும் சில இடங்களிலே ஜாதி வித்தியாசங்கள் இருக்கின்றன. Even today we can find a lot of differences of caste in certain places. அதெல்லாம் வருந்தத்தக்கதா இருக்கிறது. And those event are something of a sorrowful. கர்த்தர் அதை மாற்றும்படி தான் இந்த தரிசனத்தை கொடுக்கிறார். Only to change those things God is giving vision. இந்த கூடு எதை காண்பிக்கிறது? What this vessel is referring here. அதிலே ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. And here you find about two meanings. ஒன்று, நாம் ஞான ஸ்நானத்தில்
எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த பாஷைக்காரனா இருந்தாலும் ஞான ஸ்நானத்தில் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிறோம். And the baptism, whatever the caste, whatever the difference, we are joined with his likeness of death. இரண்டாவது, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தில் அவருடைய ஒரே சரீரமாக நாம் மாறுகிறோம். And secondly, by the anointing of the Holy Spirit, we all made as a one body. அவருடைய சரீரமாகிய சபையோடு இணைக்கப்படுகிறோம். And we have been united with the one body, the church. இந்த கூடின் அர்த்தம் என்ன? What is the meaning of this vessel? ஒன்று, அது ஞான ஸ்நானத்தில் நாம் கிறிஸ்துவின் மரணத்தோடு இணைக்கப்படுகிறோம். Through baptism we join along with the death of Christ. யூதனானாலும் கிரேக்கனானாலும் அடிமையானாலும் சுயாதீனனானாலும் ஆணானாலும் பெண்ணானாலும், whether male or female or Greek or Jew, whether free or born or united, ellarum avrude maranathin saayilil inaikkapadugirom gnana sthanam edukkumbodhu. When we take baptism we have been united with the image of death. Vithyasam illai, there is no differences at all. And the gnana sthanathin upadesam nammai parisuthamaakkugirathu. Even the doctrine of baptism only make us a holy people. Gnana sthanathin upadesam nammai parisuthamaakkugirathu. Even the doctrine of baptism is sanctify us. Gnana sthanathile jaathi kedaiyadhu. Even in baptism there is no change at casteism. Inna jaathikku than gnana sthanam endu kedaiyadhu. There is no that particular group of people will have baptism. Manavarle naan pesura kaaryam oru sadharana vishayam alla. அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட பயங்கரமான பிரிவினை இருந்தது. அந்த பிரிவினையை அகற்றி ஒன்றாக்குகிறதான ஒரு தரிசனத்தை தான் பேதுருவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ஊழியத்தை குறித்துள்ள தரிசனத்தை தான் பேதுருவுக்கு வெளிப்படுத்துகிறார். In those days there was a great division, only to unite them, to amalgamate them. God was giving such a vision to unite them in the ministry. ஒரு யூதன் ஒரு புரஜாதியனுடைய வீட்ல தண்ணீர் குடிக்க கூடாது. Even a Jewish man in the Gentile house, he must never take even water. நீர் யூதனா இருக்க புரஜாதியான என்னிடத்தில் நீர் எப்படி தண்ணீர் கேட்கலாம் என்று அவள் இயேசுவிடத்தில் கேட்கிறாள். Even the Samaritan woman asked, being a Jewish man, how it is right that you as am I a Samaritan woman were asking a water. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் எல்லா ஜாதிகளையும் கிறிஸ்துவின் மரணத்திலே இணைக்க கூடிய ஒரு ஊழியம். And the ministry of Jesus Christ by his death is able to unite everyone together. அந்த ஊழியத்தை தான் பேதுருவின் கையிலே கையளிக்கிறார். And that kind of ministry God is handing over in the hand of Peter. பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே சபையோடு மனுஷன் இணைக்கப்படுகிறார். எல்லா ஜாதிகளும் எந்த பாஷைக்காரனாலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறும்போது சபையாகிய சரீரத்திலே இணைக்கப்படுகிறார்கள். And whatever their language, whatever their caste or creed, by the anointing of the Holy Spirit is united with the body, the church. அதுதான் இந்த தரிசனத்தினுடைய அர்த்தம். That is the meaning of that vision. நாலு முனைகளும் கட்டப்பட்ட ஒரு கூடு பரலோகத்தில் அப்படி இறங்கி வந்தது. Now the sheet knit together in the four corners like a vessel descending down from heaven. நான்கு முனைகள் என்றால் உலகத்தின் நான்கு திசைகள். Even four corners, it speaks about the four ends of the earth. எந்த திசையில் உள்ளவனா இருந்தாலும், whatever the boundary, the area man belongs. ஓ சபை என்பது எந்த திசையில் இருக்கிற மனுஷனுக்கும் பிரசங்கிக்கப்படுகிற ஒன்றாக்கப்படுகிற உபதேசம் ஒன்றுதான். Even the church is the doctrine, whatever the corners of the earth, it would be preached and be united together. நாலு திசையில் இருக்கிற ஜனங்களையும் கர்த்தர் கூட்டி கட்டுகிறார். And God is uniting the four corners of the people, knit together, join them together. அந்த காரியத்தை பேதுரு மூலம் அது ஸ்தாபிக்கிறார் ஆண்டவர். And that kind of wonderful thing God is establishing through Peter. திமிர்வாத காரணம் எழுப்பினது ஒரு ஊழியம்தான். Even raising that palsy is also a ministry. தபித்தாளை எழுப்பினது ஒரு ஊழியம்தான். Even raising Tabitha is also another ministry. 3000 பேர் பெந்தேகோஸ்து நாளில் பரிசுத்தாவி பெற்றது உண்மைதான். Even the 3000 people received the Holy Ghost in those days is also true thing. இந்த புரஜாதியானையும் யூதனையும் ஒன்றாக்குகிற ஊழியம் அது ஒரு விசேஷமான ஒரு ஊழியம். And even this Gentiles uniting with the Jewish people, that is a wonderful ministry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. பேதுரு இந்த தரிசனத்தை கண்டு இருக்கும்போது அந்த கொர்நேலியு அனுப்பின ஆட்கள் வந்து சேர்கிறார்கள். And while Peter was seeing this vision, the person sent by Cornelius, they reached that place. பேதுரு கொர்நேலியுவின் வீட்டுக்கு போனார். Now Peter went to the house of Cornelius. இதன் முதல் முறை ஒரு புரஜாதியான் வீட்டுக்கு போவது. This is the first time Peter going to the house of the Gentile. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the holy name. நீங்கள் ஜாதி வித்தியாசம் பார்க்காமல் சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும். Without seeing any change of creed and community and caste, you had to take the gospel. சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும். You had to carry the gospel. அமெரிக்காவிலே அடிமைகள் விற்கிறதான அனுபவம் கூட இருந்ததான்.
In America, they had the slave trade was in common in those days. அமெரிக்காவில் அந்த ஜாதி வித்தியாசத்தை ஒழிக்க, untouchability, அதாவது தீண்டாமையை ஒழிக்க, ஆபிரகாம் லிங்கன் மிகப்பெரிய பாடுபட்டாராம். Even wanting to remove the untouchability, these are the differences. Abraham Lincoln suffered very much. அங்கு அவர்கள் அடிமைகளை விற்றார்கள். In those days, they sold those slaves. ஒருமுறை இவர் அடிமை சந்தைக்கு பக்கமாக போகும்போது அங்கே ஒரு வாலிப பிள்ளையை அடிமையாக விற்கிறார்கள். While he was moving through the slaves market, he was able to see a young girl was sold to somebody else. அவள் அழுகிறாளாம். And she was crying. அவள் அழுதவனே அவன் அடிக்கிறானாம் சாட்டையினாலே, மாடு அடித்தது போல. And while she wept, he just scourged her like scourging an animal. அவளை $400க்கு வாங்கினாராம். ஆபிரகாம் லிங்கனே வாங்கினாராம். Even Abraham itself bought her for $400. வீட்டுக்கு கொண்டு போனாராம். He took that girl to his house. அவளுக்கு நல்ல புதிய dress கொடுத்தாராம். And he gave a new dress to her. அவளுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தாராம். And he had provided good food to her. திருப்தியாக இருந்தபோது அவளை கூப்பிட்டு சொன்னாராம், நீ எனக்கு அடிமை இல்ல, நீ போகலாம், விடுதலையா இருக்கிறாய் என்று சொன்னாராம். And after providing everything, he told, no longer you are slave to me, you are made free, you can go back freely. Oh, aval sonnal $400 ku neengal ennai vaangi vittirgale, ippozhu ennai neengal vidudhalai aakkugireergale, ungal anbu evalavu perudhu, ungal paadathil vilugiren, naan umakku adimaiyagave velai seivenu endru sonnalam. You have bought me for $400, but now you say that you have set me free. All through my lifetime, I'm going to serve you like a slave. In such a way, she fell down at the feet of Abraham Lincoln. Abraham Lincoln udaya marana urvalam urvalathin bodu avarude body apdiye theruvile kondu pogapattathu. Avarude body ellarum paarkakoodi alavile veliye apdi therindathu. Body pogumbodhu Abraham Lincoln udaya body pogumbodhu dead body pogumbodhu rendu pakkathile roadle nindru aatkal paathukonde irukkirargal. And while Abraham's body was taken through the street and his body was visible on either side of the road and street, everybody watching. Adile andha naalkalile adimeyilirundu vidudhalai aakkapatta oru amma oru kulandhaiyai kaiyila veithukondu solugiraal, magane inge paaru magane, nammai adimeyil vaalvilirundu vidudhalai aakkinavar ivarudan. இவர் மறித்து போனார், இவரை அடக்கம் பண்ண கொண்டு போகிறார் பார் மகனே என்று அந்த சின்ன பிள்ளையுடைய பிள்ளையிடத்திலே சொல்லி அப்படியே சூண்டி காட்டினாலாம். And one mother was carrying a little boy, and while she saw the funeral carrying the body of this Abraham Lincoln, she was telling that boy, boy, this is the person who liberated the slaves. You only with that he was teaching that child. அப்படி தான் இயேசு நம்மை விடுவித்தார். In such a way Jesus had delivered us. இல்லாட்டி நாம் கோயிலுக்கு வர முடியாது. If not, we will not able to come to the church freely. நமக்கு கோயில் இல்ல. We have no church at all. வெறும் யூதர்கள் மட்டும் தான் கோயிலுக்கு போக முடியும். Only Jewish people can attend the synagogue at the temple of God. நமக்கு ராபோஜனம் இல்ல. We don't have even communion. வெறும் யூதர்களுக்கு மட்டும் தான் ராபோஜனம். Only communion is only for the Jewish people. ஆனால் யூதரையும் புறஜாதியாரையும் ஒன்றாக்கினார் கர்த்தர். But God has united the Jewish people and even the Gentiles. அந்த ஊழியத்தை முதலாவது பேதுரு நிறைவேற்றுகிறார். But only that kind of ministry primarily apostle Peter was fulfilling in his life. கர்த்தர் சொன்னார், நீ புறப்பட்டு போ, அவனுடைய வீட்டுக்கு போ என்று சொன்னார். And even God was saying to Peter, depart and go to the his house. நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு காரியம், even I usually tell this matter, ஒரு பட்டணத்தில் ரெண்டு விதமான ஜனங்கள் உண்டு. Even in a city you can find two groups of people. ஒன்று கொர்னேலியை போன்ற ஜனங்கள். One group is like a Cornelius. இன்னொரு நாகமானை போன்ற ஜனங்கள். Another people like a Naaman. நாகமானை போன்ற ஜனங்கள் தேடி தேடி நம்மிடத்தில் வர வேண்டும். The Naaman people must search and seek and seek, they must come to us. கொர்னேலியை போன்ற ஜனங்களுடைய வீட்டுக்கு நம்மை கர்த்தர் கொண்டு போக வேண்டும். Like a people like a Cornelius, God must take us and carry us to that kind of place. ராத்திரில ஜெபிக்கும்போது கர்த்தர் இங்கே ஒரு கொர்னேலியு இருக்கிறான் என்று நமக்கு காண்பிக்க வேண்டும். And while we pray during the night time, God must say, Cornelius, like a people are dwelling in those places. நாகமானை போன்ற ஜனங்களை நாம் இருக்கிற இடத்துக்கு அட்ரஸ் தேடி வர வேண்டும். And normal like a people, they must know our address and reach our place. அப்படிதான் இந்த பேதுருவை ஆண்டவர் அனுப்புகிறார், போ அங்கே ஒரு கொர்னேலியு இருக்கிறான் என்று. And like the God you say, Peter, there is one Cornelius, go to that place. கொர்னேலியுவின் வீட்டுக்கு பேதுரு போய் சேர்ந்தார். And into the house of Cornelius, Peter reached. ஒரு நூற்றுக்கதிபதி.
He was a centurion. ஒரு military officer. He was a military officer. பேதுரு கண்டவுடனே வந்து பாதத்திலே விழுந்தார். When he saw Peter, he fell flat to his feet. பேதுரு அவனை எழுப்பி விட்டார். And Peter took him up. நானே மனுஷன் தானே நீ எழுந்திரும் என்று சொன்னார். I'm only a man. He just lifted him up. தேவனை கனம் பண்ணுகிறவன் பரிசுத்தவான்களை கனம் பண்ணுகிறான். The man who honored God, he is also honoring the saints of God. அந்த கொர்நேலியு நூற்றுக்கு அதிபதியா இருந்தபோதிலும் பேதுருடைய பாதத்திலே விழுந்தார். And even Cornelius was a centurion, but even then he fell at the feet of Peter. அவ்வளவு ஒரு தெய்வ பயமுள்ள மனுஷன். Such a fearful, God-fearing man was that Cornelius. நமக்கு வாயை திறந்து ஒரு ஸ்தோத்திரம் பண்றதுக்கே நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். Even opening a mouth and praise God, we take it uneasy. ஒரு பரிசுத்தவானை காணும்போது நீங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். When you see a saint of God from the depth of your heart, you must greet those saint. Amen. அவன் அவ்வளவு தெய்வ பயமுள்ளவனாக இருந்தான். And he was such a God-fearing man. பேதுரு கொர்நேலியுவின் வீட்டிலே போன உடனே பேசின சுவிசேஷத்தின் வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. While Peter entered into the house of Cornelius, what was the first talking now? God is of respect of no person. எவ்வளவு அருமையான ஒரு சுவிசேஷம். What a beautiful gospel it was. பேதுருடைய வாயில் வந்த சுவிசேஷம். That was the gospel which came out of the mouth of Peter. அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 34 35 வசனங்களை அதை படிக்கிறோம். We read in Acts Apostle 10 verses 34 and 35. அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அவர் சொன்ன சுவிசேஷம், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. The gospel is God, no respecter of person. பட்சபாதம் இல்லாத ஒரு தேவனை பற்றி அவர் சுவிசேஷம் அறிவித்தார். And he was proclaiming the gospel where God is having no partiality. நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு 6-7 இடத்திலே தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று எழுதப்பட்டிருப்பதை சொல்லுகிறேன். And I'm going to tell us 6 or 7 places where it is said God is a no respecter of person. முதலாவது உபாகமம் 10 அதிகாரம் 17 வசனத்திலே தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. Deuteronomy 10 chapter verse 17 is said God is a no respecter of person. இரண்டாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எங்கே நாம் இப்பொழுது வாசித்த 10 அதிகாரம் 34 35 வசனங்களிலே தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. The secondly, the Acts of Apostles, the 10th chapter, verse 34 and 35, God is a no respecter of person. மூன்றாவது ரோமர் 2 அதிகாரம் 11 வசனத்திலே தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. In Romans chapter 2 verse 11, God is no respecter of person. நான்காவது கலாத்தியர் 2 அதிகாரம் 6 வசனத்திலே தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. Galatians chapter 2 verse 6, God is not a respecter of person. ஐந்தாவது எபேசியர் 6 அதிகாரம் 9 வசனத்திலே தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. In Ephesians chapter 5 verse 9, God is no respecter of person. 1 பேதுரு 1 அதிகாரம் 17 வசனத்திலும் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. Even 1 Peter chapter 1 verse 17, God is no respecter of person. உபாகமம் 10 அதிகாரம் 17 வசனத்திலே In Deuteronomy 10 chapter verse 17, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லப்பட்டிருப்பது அது தேவனுடைய அன்பை காண்பிக்கிறது. And as it is said that God is no respecter of person, it speaks about the love of God. முந்தின வசனத்திலே தேவன் நம்மை நேசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And before the word verse it is said that God had loved us. தேவன் பட்சபாதம் இல்லாமல் நம்மில் அன்பு கூர்ந்தார். And God is regarding no person without partiality loved us. Hallelujah. தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தது அவருடைய பட்சபாதம் இல்லாத அனுபவம். And as God loved because it was an experience without partiality. இரண்டாவது அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 34 35 வசனத்திலே இப்பொழுது வாசித்தது அவருடைய ஆசீர்வாதம். அவர் பட்சபாதம் இல்லாமல் தன்னை விசுவாசிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். And even in the Acts 10:34-35 regarding the blessings, the Lord is of no respecter of person. ரோமர் 2 அதிகாரம் 11 வசனத்திலே தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அது நியாய தீர்ப்பை குறித்த விஷயம். In Romans chapter 2, second chapter verse 11, he speaks about the God is no respecter of person. It's only a matter related to judgment. தேவன் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார், அதுல பட்சபாதம் இல்லை. God is a judging God. He had no respecter of person. கலாத்தியர் 2 அதிகாரம் 6 வசனத்திலே தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லப்பட்டிருப்பது உபதேசத்தை சம்பந்தப்பட்ட விஷயம். Galatians chapter 2 verse 6, it is said God is a respecter of person. It's only a matter related to the doctrine. எந்த மனிதனானாலும் பட்சபாதம் இல்லாமல் உபதேசத்தை பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும், அதுல பட்சபாதமே இல்லை. Whatever the man, without partiality, respect of a person, he must follow the doctrine. எபேசியர் 6 அதிகாரம் 9 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பட்சபாதம் இல்லாத அனுபவம் அது கடமையை நிறைவேற்றுகிற ஒரு அனுபவம்.
We read in Ephesians chapter 6 verse 9, as a God is a respecter of person, it speaks about fulfilling the obligation. நமக்குள் ஒரு கடமை உண்டு. We do have an obligation to fulfill. அவன் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை உண்டு. Even if he is a master, he is an obligation what he must do to his servant. வேலைக்காரரானால் எஜமானுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை உண்டு. Even if he is a servant, there is obligation what he must do to his master. அதுல பட்சபாதம் பண்ணக்கூடாது. There must be no respecter of person. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. அடுத்து 1 பேதுரு 1 அதிகாரம் 17 வசனத்திலே தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In 1 Peter chapter 1 verse 17 it said that God is no respecter of person. அது அவரவருக்கு கொடுக்கிற பிரதிபலனை குறித்துள்ள விஷயம். It is a matter the Lord God how you give the reward to each and every one. இப்படி பட்சபாதம் இல்லாத ஒரு தேவனை தான் நாம் ஆராதித்து வருகிறோம். And we are worshiping the Lord where he's having no partiality. ஆமென். பட்சபாதம் இல்லாத தேவனுக்கு நம்முடைய கைகளை தட்டி கொஞ்ச நேரம் அவரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். அல்லேலூயா. 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 என்றென்றும் அல்லேலூயா. 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 என்றென்றும் ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம். என்றென்றும் ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம். ஓ அல்லேலூயா. 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 என்றென்றும் அல்லேலூயா. அல்லேலூயா. என்றென்றும் ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம். என்றென்றும் என்றும் அதிலே அவருக்கு பட்சபாதம் இல்லை என்றும் வித்தியாசம் இல்லை என்றும் பிரசங்கித்தார். Even while Peter entered the house of Cornelius, he was telling the gospel, God is not a respecter of person. நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. Our God is a respecter no person. சகல ஜாதிகளையும் கர்த்தர் ரட்சிக்க விரும்புகிறார். And God desired to save all the nations. சகல ஜாதிகளையும் அபிஷேகிக்க விரும்புகிறார். And he desired to anoint all nations. எல்லா மனுஷரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். And he desired to bless all men. அந்த எண்ணத்தோடு நீங்கள் சுவிசேஷம் சொல்லுங்கள். With that intention you must proclaim the gospel to somebody. அந்த எண்ணத்தோடு நீங்கள் டிராக்ட் எடுத்துக்கொண்டு போய் கொடுங்கள். With that understanding you take the track and distribute it to somebody else. யாராவது உங்களுக்கு வந்தால் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். If anybody come to you, you tell one or two words about Jesus. அவர்களை இந்த சபையோடு ஐக்கியப்படுத்தும். That word will unite them with this church. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Glory be to his holy name. நடந்தது என்ன தெரியுமா? What is really happening now? கொர்னேலியு தன்னுடைய வீட்டாரோடு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். And Cornelius along with his house he was a God fearing man. தன்னுடைய வீட்டார் மட்டுமல்ல. Not only his household. his சிநேகிதர்கள். Even all his friends. தன்னுடைய சம்பந்தப்பட்ட தனக்கு தெரிந்த ஆட்கள் எல்லாரோடும் அவன் பேதுருக்காக காத்துக் கொண்டிருந்தான். With all acquaintance, with all known person he was waiting for Peter. எவ்வளவு ஆத்தும பாரம். What a how the burden of his soul. எவ்வளவு ஆத்தும தாகம். How much he is having the thirst for soul. தான் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பினான். What the blessing he received you want that somebody must also receive that. பேதுரு பேசிக்கொண்டிருக்கும்போதே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டார். While Peter was speaking the Holy Spirit was poured upon them. கொர்னேலியுவின் வீட்டில் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. Even in the house of Cornelius the Holy Spirit was poured. தனிப்பட்ட வீடுகளிலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் என்று அந்த காரியம் வெளிப்பட்டது. Even in the matter was revealed in the respective houses even the Holy Spirit being poured. பட்சபாதம் இல்லாத தேவன் யூதர்களை அபிஷேகித்தது போல புறஜாதிகளையும் அபிஷேகித்தார். The Lord no respecter person who had anointed the Jewish people even in anointed this Gentiles. அதுதான் முதல் முறை புறஜாதியார் பரிசுத்தாவி பெற்ற சந்தர்ப்பம். That is the first instance where the Gentile primarily received the anointing of the Holy Spirit. இந்த கொர்னேலியுவை புறஜாதிகளின் முதற்பலன் என்று சொல்லலாம். And you can say Cornelius is the first product of all these people. கொர்னேலியும் அவனுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றார்கள். And even the household of Cornelius they were saved and received the anointing of the Holy Spirit. புறஜாதியார் கிறிஸ்துவின் சரீரத்தோடு சேர்க்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இது தேவனுடைய மனதில் இருந்த ஒரு காரியம். That was found in the mind of God. புறஜாதியாரை கிறிஸ்துவின் சரீரத்தில் கொண்டு வருவது.
and bringing the Gentile to the body of Christ. In the ministry of Peter, God primarily fulfilling that. Praise to the holy name. In such a way that gospel was growing and growing and expanded. Even Apostle Peter, God did many mighty works. One way there is a revival, in another way there is a persecution. In the time Herod is slain James, with the sword he slain him. Even பேதுருவையும் கொலை செய்ய வேண்டும் என்று தேடினான். And he was seeking occasion to kill Peter. ஏனென்றால் அது ஒரு சரித்திரபூர்வமாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம். It is something which was said and historically. ராஜாவினுடைய வைப்பாட்டிகள் நான்கு பேர் பேதுருவின் சுவிசேஷத்தால் மனம் திரும்பினார்களாம். Even all the four concubines of the king by the gospel of Peter, they all be converted. இது அவர்களுக்கு மிகுந்த வைராக்கியத்தை ஏற்படுத்தியது. Only this has brought about great zealousness with that Herod. பேதுருவையும் கொலை செய்ய வேண்டும் என்று சிறைச்சாலையில் அடைத்து வைத்தான். And he chased him, imprisoning him in prison so that he might be killed. அதற்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. And the reason have been stated in that way. 12 அதிகாரத்திலே யூதரை பிரியப்படுத்தும்படி அவன் பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்தான். And we read in Acts of Apostles 12 chapter 1, to please the Jewish people, he just imprisoned Peter. மனுஷரை பிரியப்படுத்துகிறவன் பரிசுத்தவான்களை ஜெயிலில் அடைக்கிறான். And whoever want to please man, he is imprisoning the saints of God. மனுஷரை பிரியப்படுத்துகிறவன் பரிசுத்தவான்களை ஜெயிலில் அடைக்கிறான். The man who want to please man, he is imprisoning the saints of God. இப்படி தான் யோவான் ஸ்நானனையும் கொல்லும்படியாய் அடைத்து வைத்திருந்தார்கள். In such a way they were seeking occasion to kill the John the Baptist. பேதுருவை கொல்லும்படியாய் அடைத்து வைத்திருக்கிறார்கள். Now they have imprisoned, confined him to kill him. ஏரோதுவின் ஆவி அந்திக்கிறிஸ்துவின் ஆவி. The spirit of Herod is the spirit of Antichrist. இவனுடைய முந்தின தலைமுறையிலே அந்த ஏரோது பிள்ளைகளெல்லாம் கொலை செய்ய தேடினான். Even before the generation, Herod was a person where he was seeking to kill all the infants. ஏரோதுவின் ஆவி என்பது கொலைக்கார ஆவி. Herodian spirit is a murderous spirit. தேவனுடைய மனுஷர்களை கொல்லுகிற ஆவி. It is a spirit killing all men of God. அந்திக்கிறிஸ்துவின் ஆவி. It's a spirit of Antichrist. இவன் தான் பேதுருவையும் ஜெயிலில் அடைத்து வைத்திருக்கிறான். And only this man had confined the spirit in the jail. பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதை கேள்விப்பட்டபோது சபையார் என்ன செய்தார்கள்? மரியாளுடைய வீட்டிலே அவர்கள் ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். When they heard that Peter was confined to the prison and all in the house of Mary, they all joined together. The church was praying for him. அவர்கள் ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். And they were with all earnestness praying for his release. சபையார் ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். And the church was praying with all earnestness. ராத்திரி முழுவதும் ஜெபம் நடந்து கொண்டே இருந்தது. All through the night time the prayer was going on. பேதுருவின் விடுதலைக்காக. Only for the release of Peter. பேதுரு என்ன செய்தார்? But what Peter did? பேதுரு நாளைக்கு கொலை செய்யப்பட போகிறார். And Peter tomorrow is going to be slain. இன்றைக்கு ராத்திரில ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. And before night, previous night prayer was going on. பேதுரு இளைப்பாறுதலோடு தூங்கிக் கொண்டிருந்தார். Peter with all restful mood he was taking sleep. இயேசு கிறிஸ்து கூட படவு அலையிலே மூழ்க போகிற வேளையிலும் கூட இயேசு நித்திரையா இருந்தார். Even the boat was going to be capsized, he was under sleep. இது இந்த நித்திரை வந்து இவர்களுடைய இளைப்பாறுதலை காண்பிக்கிறது. Only this sleep speaks about the restful life. பொதுவாக அடுத்த நாள் கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு கைதி முந்தின நாள் ராத்திரியில தூங்க மாட்டானா? Even usually prisoner when he's about to be killed the next day, the previous night, he will be sleepless. ஒரு விதமான மரண பயம் உண்டாகுமா? And he would be having some kind of fear of death. மகாத்மா காந்தியுடைய கொலை வழக்கிலே நான் படித்தேன். Even I read in the Mahatma Gandhi book. மகாத்மா காந்தியுடைய கொலை வழக்கிலே even in the murder case of Mahatma Gandhi, ரெண்டு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. And two were sentenced to death. ஒருவனுடைய பெயர் கோட்சே, இன்னொருவனுடைய பெயர் ஆப்தே. One is Godse in his octave. இந்த ரெண்டு பேரும் தூக்கிலிடும்படியாக விதிக்கப்பட்டது. Both were sentenced so that they may be hanged to death. அவர் கோட்சேயின் இடத்திலும் ஆப்தேயின் இடத்திலும் ஒரு கருணை மனுவு விண்ணப்பிக்கும்படியாக சொன்னார்கள். நீ வந்து எங்களை நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று இப்பொழுது நாங்கள் வருந்துகிறோம், இனி நாங்கள் நல்லவர்களாய் ஜீவிப்போம் என்று நீங்கள் ஒரு கருணை மனு கொடுத்தால் உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய காரியத்தை குறித்து பரிசீலிக்கப்படும் என்று அவர்களுக்கு சொன்னார்கள். And they told, if you give a petition of mercy, it will be considered and you will be released.
ஆனால் கோட்ஸை சொல்லிவிட்டான், நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டான். Even God says, no, I'm not going to give that. மகாத்மா காந்தியை கொன்றது சரிதான், நான் அது வருத்தப்பட மாட்டேன், நான் கருணை மனு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான். What I killed Mahatma Gandhi is right, I'm not going to give a petition of mercy. ஆப்தே என்ன செய்தானாம், ஆப்தே ஒரு கருணை மனு கொடுத்தான். But ஆப்தே here had given a mercy petition. ஆனால் அது அங்கீகரிக்கப்படவில்லை. But that was not recognized, not accepted. ரெண்டு பேரும் தூக்கு தண்டனை கொண்டு போகிறார்கள். Both were taken for their hanging place. கோட்ஸே தைரியமா இருந்தான். கோட்ஸே was very courageous. ஆப்தே என்ன பண்ணானாம், தூக்கு மடி பார்த்த உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். Even ஆப்தே when he saw that gallows, he just fell unconscious. உடனே அவன் டாக்டர்ஸ் வந்து முதலுதவி செய்து திரும்பவும் அந்த சுய நினைவுக்கு கொண்டு வந்து அப்புறம் தான் அவனை தூக்கில் போட்டார்கள். Even the doctor came and regained his consciousness, but then only they hang him to death. ஒரு மரண பயம் எந்த மனுஷனுக்கும் இதயத்தில் இருக்கும். Even the fear of death, what kind of man he will have in the depth of his heart. அவ தூக்கம் வராது. He will never have a sleep. நாளைக்கு மரிக்க வேண்டிய நாள், கொலை செய்யப்பட வேண்டிய ஆளுக்கு இன்றைக்கு ராத்திரி தூக்கம் வராது. The next day where he must be hanged, the previous night he will never have a sleep. ஆனால் மரணத்தை ஜெயித்தார் பேதுரு அப்போஸ்தலன். But even Apostle Peter, he overpowered the fear of death. இயேசு மரணத்தை ஜெயித்தபடியால் அப்போஸ்தலனாகிய பேதுரு மரணத்தை ஜெயித்தார். Jesus Christ overpowered the death. Even Apostle Peter also overpowered the fear of death. அவருக்கு மரண பயம் இல்லை. He had no fear of death at all. ஆகையால் தான் முந்தின நாள் ராத்திரி இளைப்பாறுதலோடு தூங்கினார். That's why the previous night with all restful mood he was taking rest. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. கர்த்தர் என்ன செய்தார்? But what God did to him? ஒரு தூதன் அனுப்பினார். God was sending an angel. ஒரு தூதன் போய் அவரை தட்டி எழுப்பினார். பேதுரு எழுந்திரு. And the angel appeared and knocked him. பேதுருவே நீ எழுந்திரு. Oh Peter, you rise up. ஒரு தூதன் போய் அவரை தட்டி எழுப்பி கொண்டு வருகிறார். And one angel appeared, knocked him and raised him up and brought him out. பேதுரு சொப்பனம் காண்கிறது போல தான் நினைக்கிறார். And Peter thinking as if he was seeing a dream. முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து இரும்பு கதவும் அவர்களுக்காய் திறக்கப்பட்டது. Even they passed the first guard, the second guard, they came to the iron gate. Even the iron gate also it was opening before them. ஜெயிலுக்குள்ள போயிருக்கீங்களா? ஜெயிலுக்குள்ள முதலாவது ஒரு இரும்பு கேட் இருக்கும். இங்க இருந்து போகும்போது முதலாவது ஒரு பெரிய இரும்பு கதவு இருக்கும். கேட் அதை தாண்டி போனா இன்னொரு கதவு, அதை தாண்டி போனா இன்னொரு கதவு, அதை தாண்டி போனாதான் உள்ள போக முடியும். And if you go to the jail, you can find the big iron gate, the first gate, and then the second and the third like that. உள்ள இருந்து வெளியே வரும்போது, and while you come from inner to out, முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து இரும்பு கதவு பக்கத்துல வந்தோம்னா இரும்பு கதவு இவங்களுக்கு தானா ஆயத்தரம் உண்டதா. While you passed the first guard, the second guard, when you came to that big iron gate, that iron gate automatically opened. Hallelujah. Bangalore la the even if we Bangalore, if we go to a shop, they will have a big glass panes of doors. When you go near, automatically that automatic opening door will opening. அது மதுரையில் இருக்கணுமோ தெரியல. முதல் முறை நான் அந்த கடைக்கு ஒரு சாமான் வாங்க போனேன். And first of all, I don't know whether in Madurai, but in Bangalore, I went there to get something. முதலாவது introduce பண்ணிக்கிறாங்க அந்த door. First of all, they have introduced that sort of a door. என்னோட கூட வந்ததான பிரதர் சொன்னாரு, நம்ம பக்கத்துல போனோம்னா அந்த கதவு திறக்கும் பாருங்க. When you go closer, it automatically will open. நாங்க பக்கத்துல போனோம்னா அந்த கதவு, பெரிய கதவு, glass door அப்படியே திறந்தது. When I went near, that big glass door opened. பேதுருடைய ஞாபகம் வந்தது. But what I remembered about Peter, நான் தான் பேதுரு மாதிரி நினைச்சிட்டேன். I remembered as I am like a Peter. திரும்ப கொஞ்ச நேரம் பின்னால வந்துட்டு திரும்பி ஒரு தடவை கூட வந்தேன். Again I went back and again went near that big door. அப்படி பின்னால போன உடனே அது திருப்பி ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆச்சு. And when I went back, automatically closed itself. திரும்ப பக்கத்துல வந்தனே அந்த கதவு அப்படியே திறக்கிறது. When I came near again, that big glass door opened. நான் நினைத்தேன், கர்த்தாவே இது போல தானே அந்த பேதுரு அப்போஸ்தலன் அந்த ஜெயில இருந்து தூதன் அவனை விடுவித்துக் கொண்டு வந்தபோது அந்த இரும்பு கதவு இப்படி தானே திறந்திருக்கும், இதே போல தான் திறந்திருக்கும். Even I was thinking while God delivered Peter through an angel, while the angel brought him, even that big iron gate would have opened in the similar way. Arpudha jeeviyam, ah, arpudham, anandam, arpudham, enakku, nesarai pattine, ennai mottu maattinar, arpudha jeeviyam. Hallelujah! Enna arpudhamana jeeviyam.
What a wonderful and marvelous life. கர்த்தருக்கு உண்மையா ஜீவித்து பாருங்கள். Just we live faithfully for the Lord. கர்த்தருடைய வசனத்தின்படி அபிஷேகத்தின் ஆளுகையின்படி ஜீவித்து பாருங்கள். According to the anointing at the holy you live and you just see. உங்களுக்காக திறக்கிறதா இல்லையா பாருங்கள். And you can see the iron gate whether it's opening or not. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு முன்பாக உங்களுடைய இரும்பு கதவுகள் திறக்கும். Praise the Lord, even the gate whatever stand before it will open. பேதுருவை அந்த தூதன் அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தான். Even that angel brought Peter out of that prison. நீங்களும் ஊக்கமாக ஜெபமணினால் பரிசுத்தவான்களுடைய சிறையின் சாலையின் அனுபவங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படும். And even if you pray earnestly, all those bonds, confinement, prison, all will be removed. ஜெபத்தின் மூலம் ரெண்டு காரியங்கள் சம்பவித்தன. Even by the prayers of the church, two incidents occurred. ஒன்று பேதுரு ஜெயிலிலிருந்து வெளியே வந்தார். First, Peter came out of the prison. இன்னொன்று ஏரோது தேவன் அவனை அடித்து அவன் புழுபுழுத்து இறந்தான். The second thing, God smote Herod and he was dead with the worm. சபையாருடைய ஜெபத்தின் மூலம் நடந்த ரெண்டு காரியங்கள். And these are the two incidents happened because of the prayer of the church. ஒன்று பேதுரு விடுதலை அடைந்தார். The first, Peter was released. இன்னொன்று ஏரோது தேவனால் நியாயம் தீர்க்கப்பட்டு புழுபுழுத்து இறந்தான். Secondly, Herod was judged by the Lord and he was death with the worms. தேவன் வசனம் வளர்ந்து பெருகிற்று. The word of God grew and it expanded and prospered. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. இப்பொழுது நான் பேதுருவினுடைய கடைசி நாட்களை குறித்து சொல்ல போகிறேன். I'm going to say about the last days of Peter. இப்படியே தன்னுடைய ஊழியத்தை வெற்றிகரமாக முடித்து தன்னுடைய திட சாட்சியாக பேதுரு முன்னேறி வந்து கொண்டிருந்தார். And he was fulfilling his ministry as a firm witness he was preceding. நான் ஒன்று சொன்னேனே, பேதுரு அப்போஸ்தலனுடைய ஜீவியத்தில் இருந்த ஒரு விசேஷித்த அனுபவம். And as I told, there was a special thing found in the life of Peter. ரோமாபுரியிலே பேதுருவோடு கூட இருந்த அவருடைய மாணவர் என்று அழைக்கப்படுகிறவர் சொல்லுகிறார். In, even in the city of Rome, the man who was said to be like a student, he was saying like that. அவருடைய பெயர் கிளமெண்டஸ். And his name was Clementus. The Clementus of Rome. And he was a Clementus of Rome. அவர் சொல்லுகிறார். And he was saying in this way. பேதுரு அப்போஸ்தலன் மறுதலித்த அன்றைக்கு சேவல் கூவின சத்தத்தை கேட்டு மனம் கசந்து வெளியே போய் அழுதாரே, அன்று முதல் அவருடைய வாழ்நாள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் காலையிலே சேவல் கூவுற சத்தத்தை கேட்ட உடனே பேதுரு அப்போஸ்தலன் அழுவாராம். அவரோடு கூட இருந்தவர் எழுதுகிறார். And even the man who was with Peter were writing the day when the cock crow as he went and wept in such a way whenever he hear the sound of the cock he will weep. ரோமாபுரி கிளமெண்டஸ் என்பவர் பேதுருவின் மாணவர் என்று அழைக்கப்பட்டார். Even that Roman Clementus, he was called as a student of Peter. அவரோடு கூட இருந்தவர். And he was a man found with Peter. அவர் சொல்கிறார், அன்றைக்கு சேவல் கூன நேரத்திலே பேதுரு அழுதது போல அவர் வாழ்நாள் முழுவதும் டெய்லி அந்த சேவல் கூகுற சத்தத்தை கேட்கும் போது அதிகாலையில எழும்பி மனம் கசந்து அழுவாராம். அந்த அழுகை தான் அவருடைய வாழ்க்கையை நிலைநிறுத்தியது. When he saw the cock crowing as he was weeping, even all through the lifetime, whenever he hear the voice of the cock, he will be weeping. That to walk, weeping only changed his life. அருமையானவர்களே, சேவல் கூவுற நேரத்தில் எழும்புங்கள். Oh dear beloved, when you hear the sound of the cock crowing, you just wake up. சேவல் கூவுற நேரத்தில் எழும்புங்கள். In the time of the cock crowing, you wake up. பேதுருவைப் போல் அழுங்கள். You just weep like Peter. உங்களுடைய வாழ்க்கை நிலைநிறுத்தப்படும். Your life will be confirmed and stabilized. Your life will be turned to be successful. பேதுருவுடைய அந்த அனுபவம் என்னை மிகவும் தொட்டது. Even the experience of Peter had really touched my heart. கிபி 61 வருடம் AD 61 ரோமாபுரிக்கு பேதுரு அப்போஸ்தலன் சென்றாராம். Even Peter was going to the city of Rome. அங்கு அறிவித்த சுவிசேஷத்தின் நிமித்தம் அநேகர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். On what he had proclaimed the gospel, all had accepted that the truth in the gospel. அங்கு அறிவித்த சுவிசேஷம் அநேகரை சத்தியத்திற்குள் கொண்டு வந்தது. What the gospel proclaimed brought many to the truth. அது நிமித்தமாக இவர் கொல்லப்பட வேண்டும், சிலுவையில் அறைந்து கொல்லப்பட வேண்டும் என்று இவரை கொல்லும்படி தேடினார்கள். And that's why he must be crucified to death and they were seeking occasion to seize and kill him. தன்னை கொல்லப் போகிறார்கள் என்று கேள்விப்பட்டு பேதுரு அப்போஸ்தலன் ரோமாபுரியை விட்டு தப்பித்து ஓடிக்கொண்டிருந்தாராம். And even when you heard about they want to kill him, he was
fleeing from the city of Rome to save his life. வழியிலே இயேசு அவருக்கு எதிராக வருவதை கண்டாரா? And while he was going on the way, he could find Jesus was coming on the way. இயேசு இடத்திலே நீர் எங்கே போகிறீர்? Quo vadis என்று கேட்டாரா? And he asked Jesus, Quo vadis, where are you going? இயேசு சொன்னாராம், நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன் என்று. Jesus said, I am going to be crucified on the cross. நீ சிலுவையில் அறையப்பட்டீரே, மீண்டும் நீர் ஏன் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று கேட்டாராம். He asked, already you have been crucified, why do you want to be crucified again? கர்த்தருடைய ஆவியானவர் பேதுருவின் மனதை திடப்படுத்தினார். Even the spirit of the Lord strengthened the heart of Peter. பயந்து ஓடுவதை விட்டு திரும்ப ரோமாபுரிக்கே போனாராம். And as he was fleeing with a fear again, he turned back to the city of Rome. ரோமாபுரியிலே இவரை பிடித்து சிலுவையில் அறையப்படி கொண்டு போனார்கள். And even in Rome they seized him and took him to be crucified. அப்பொழுதுதான் அவர் இடத்திலே சொன்னார், என்னுடைய நேசர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டது போல நான் அறையப்பட தகுதி இல்லை, என்னை தலைகளாக அறையுங்கள் என்று சொன்னார். As my beloved Jesus, as you are crucified in such a way, I am not worthy to be crucified, so crucify me up and down. அப்படியே இவரை தலைகீழாக சிலுவையில் அறைந்தார்கள். According to his request, they crucified him up and down on the cross. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. தன்னுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக முடித்தார். And he had finished his life successfully, victoriously. எப்படிப்பட்ட மனிதனை, எப்படிப்பட்ட சாட்சியாக ஆண்டவர் மாற்றினார் பாருங்கள். What kind of man, how God has made him as a firm witness for him. எந்த மனிதனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்துகிற அவருடைய வல்லமை. The power which can present any man as a perfect in Christ Jesus. அப்போஸ்தலனாகிய பேதுரு வெற்றிகரமாய் தன் ஓட்டத்தை முடித்தார். Apostle Peter victoriously he ended his course in life. தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார். Up and down, down he was crucified on the cross. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நம்மை ஒப்புக்கொடுப்போமாக. Let's all surrender ourselves. பேதுரு அப்போஸ்தலனுக்கு ஜெயம் தந்த இயேசு. Jesus who had given victory to Apostle Peter. பேதுரு அப்போஸ்தலனின் ஊழியத்தை ஆசீர்வதித்த இயேசு. The Jesus who had blessed the ministry of Apostle Peter. நம் ஜீவியத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். And he is powerful and capable to bless our life and the ministry. Amen. அதற்கெல்லாம் மூல காரணம், and all the root cause for all those things, சேவல் கூவுகிற நேரத்தில் எழும்புங்கள். And the time when you hear the cock crow, you wake up. சேவல் கூவுகிற நேரத்தில் எழும்பி மனம் கசந்து அழுங்கள். In the time the cock crowing, with all weeping, with the bitterness of soul, you cry unto the Lord. உங்கள் வாழ்க்கை நிலைநிற்கும். Your life will be stabilized. நீங்கள் சோதனையை ஜெயிப்பீர்கள். And you will overpower the temptations. வெற்றிகரமான ஒரு மரணத்தை காண்பீர்கள். And you will able to see a victorious day. எப்படிப்பட்ட பேதுரு, எப்படிப்பட்டதான வீரனாய் மாறினார் பாருங்க. What kind of Peter, how he became a hero for faith, for dying. என் பின்னே வா. Follow after me. நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று அழைத்த இயேசு. The Jesus who called him saying, I will make a fishers of men. உண்மை உள்ளவராக பேதுருவோடு கடைசி வரைக்கும் கூட இருந்தார். As a faithful God, even to the end, God remained with him. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். Even the Lord who called you is a faithful God. உலகத்தை பாராதே. You need not look into the world. மனுஷரை பாராதே. Don't look into man. உனக்கு வருகிற சிறு சிறு கஷ்டங்களை பாராதே. Don't look into trifle thing, whatever occurring in your life. இந்தைகளை அவமானங்களை பாராதே. Don't look all the reproaches and humiliations. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். The Lord God is a strengthening God. உன்னை கடைசி வரைக்கும் நிலைநிறுத்துவார். And even to the end, he will establish you. அவர் பயந்து ஓடினாலும் ஆண்டவர் அவருக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறியது. Even though he was fleeing with the fear, what the word told the bear, he was exactly fulfilled in his life. முதிர்வயதுள்ளவனாகும்போது, while you became old, உன் கைகளை நீட்டுவாய். You will stretch forth your hand. வேறொருவன் உன் அறையை கட்டி, somebody will gird you a lion. உனக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். They will take you to the unpleasing place. அருமையான தேவனுடைய பிள்ளையே, oh dear child of God, நம்முடைய ஜீவியத்திலும் ஊழியத்திலும் இந்த அனுபவம் உண்டு. நாம் விருப்பமில்லாத இடத்துக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு போகிற அனுபவம். Even in our life, in the ministry, where we never decide, in that place he will take us. நாம் எதிர்பார்க்கிற அனுபவங்களுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாகவே வரும். Whatever we expect, everything may occur to the opposite way. அங்கே தான் நம்முடைய வெற்றிகரமான முடிவு காணப்படும். And there you can find a victorious end. இன்ன மரணத்தினால் தேவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறித்து இயேசு சொன்னார். Even by this type of death,
how he is going to glorify God. பேதுரு அதை நினைத்தார். Even Peter remembered about that word. ரோமாபுரிக்கு போனார். And he went back again to Romans. என்னை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னார். He told voluntarily, you crucify me. என்னை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னார். You crucify me. தலைகளாக அறையுங்கள் என்று சொன்னார். He told crucify me up and down. அந்த சித்தநம்மை நிறைவேறும்படி ஒப்புக்கொடுப்போமாக. Let us surrender so that the will of God be fulfilled in all our. பேதுரு தன்னுடைய வெற்றிகரமான ஊழியத்தை முடித்து கடைசியில தன்னை கொல்ல போகிறார்கள், சிலுவையில் அறைய போகிறார்கள் என்று கேள்விப்பட்டு கடைசி நேரத்தில் ஒரு சின்ன பயம், ரோமாபுரியை விட்டு ஓடுகிறார். ஆனால் ரோமாபுரியில் தான் அவருக்கு அபிஷேகம். ரோமாபுரி பட்டணத்தை விட்டு வெளியே போனால் அபிஷேகம் இல்லை. உன்னை கர்த்தர் எங்க இருக்க சொல்கிறாரோ அங்குதான் உனக்கு அபிஷேகம், அங்குதான் உனக்கு தைரியம், அங்குதான் உனக்கு வெற்றி, அங்குதான் உனக்கு பிசாசின் மேல் ஜெயம். அடரே